பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். தூய ஆவியாரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை தூய்மையாக்கும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். பரிசுத்த ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை பரிசுத்தமாக்கும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனைக்குரிய ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஆளிகை செய்யும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். கடவுளின் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை கடவுளோடு இணைக்கும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். கிறிஸ்துவின் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை கிறிஸ்துவை போலாக்கும் ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம். வாழும் ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம். எம்மில் வாசம் செய்யும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். துணையாளரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எமக்கு துணை நிற்கும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். தேற்றரவாளரான ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை தேற்றிடும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். அருள் பொழிவு ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை அருள் பொழிவு செய்திடும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். அக்னியான ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை அனல் மூட்டும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். உண்மையின் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். நிறை உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஞானத்தின் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஞானத்தை அருளும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆற்றலான ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆற்றலை அருளும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஊற்று தண்ணீரான ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆசிகளின் ஊற்றான ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஜீவ தண்ணீரான ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். என்னில் ஜீவ தண்ணீர் பொங்கிடச் செய்யும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். வழி நடத்தும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வழியில் எம்மை நடத்திடும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். புதுப்பிக்கும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். என் உள்ளத்தை புதுப்பிக்கும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். என் நோய்களை குணப்படுத்தும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். பலப்படுத்தும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். என் ஆத்துமாவை பலப்படுத்தும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். திடப்படுத்தும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். என் உள்ளத்தை திடப்படுத்தும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். விடுதலையின் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிக்கும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். பரிந்துரையின் ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம். எம் நலனுக்காக பரிந்துரைக்கும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வின் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். நிறைவாழ்வை அருளும் ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம். உயிரின் ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம். என் உயிரில் கலந்த ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம். உன்னதத்தின் ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம். எம்மை உன்னதரிடம் இட்டு செல்லும் ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம். எம்மை உன்னதரிடம் உரிமையை பேற்றின் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை வானக தந்தையின் பிள்ளைகளாக்கும் ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனை, ஆவி ஆனவரே, அதிசயமானவரே, தூய் ஆவி ஆனவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் ராஜாவே. அப்பா, இதோ ஆண்டவரே, உதரத்திலிருந்து உங்களை தாங்குபவர் நானே, கருவிலிருந்து உங்களை சுமப்பவர் நானே என்றீரே. அப்பா ஆண்டவரே, நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை விடுவிப்பேன், உங்களை உருவாக்கியவர் நானே என்றீரே. அப்பா, இதோ நரை வயது வரைக்கும் என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்றீரே. ஆவி ஆனவரே, அதிசயமானவரே, அப்பா ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும். இன்றே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. எங்களுடைய உச்சம் தழைந்து உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் கடந்து செல்லட்டும் தகப்பனே. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு என்றீரே. அப்பா ராஜாவே, அப்பா எங்களுக்குள்ள அப்பா இருக்கின்ற அப்பா இதோ ஆண்டவரே, அப்பா எல்லா விதமான நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ராஜா. அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தையும், நல்ல ஒரு செயலையும், நல்ல ஒரு அப்பா சொல்லையும் எங்களுக்கு கொடுத்து, அப்பா நாங்கள் போய் பேசாதபடிக்கு, தீமையான காரியங்களை செய்யாதபடிக்கு, தீய வழிகளில் செல்லாதபடிக்கு எங்களை கால்கள் எல்லாம் தடுத்து ஆட்கொள்ளும் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்கு காட்டுகின்ற பாதையில் அப்பா உம்முடைய பிரசன்னம் ஆவி ஆனவருடைய துணையோடு நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய அப்பா நீர் எங்களை வழி நடத்துங்க ராஜாவே. அப்பா ஆவி ஆனவர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுமே அப்பா ஜெயத்தின் ஆவியாக இருக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜாவே. எங்களை ஆசீர்வதிங்க ராஜாவே.
எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா, எங்களுடைய வருமானத்தை ஆசிர்வதிங்க, எங்களுடைய அப்பா பொருளாதாரத்தை ஆசிர்வதிங்க, எங்களுடைய வருமானம் வீணாக விரடாய் போகாதபடிக்கு நல்ல விதத்தில் செலவு செய்ய எங்களுக்கு நல்ல அப்பா வழிகளை நீர் காட்டுவீராக சுவாமி. அப்போ அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடி இணையாற்ற நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.